Hi friends, welcome to Golden House in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வால்ரோஸ் ஏற்கனவே வந்து விதை போட்டு நிறைய வந்து வச்சிருந்தோம். அந்த செடி எல்லாம் மாத்தி வைக்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது விதை எல்லாம் கீழே கொட்டி கிடந்தல நான் ஒரு சைல கூட்டி வச்சிருந்தது. அது பாத்தீங்கன்னா தன்னாலே வந்து அந்த பாசிலே செடி வளர்ந்துருச்சு. அத வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அந்த செடி எல்லாம் வந்து மாத்தி நடலாம் அப்படினு நட்டேங்க. எல்லாமே சூப்பரா பூத்து குலுங்குது. இப்ப பார்க்கிறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல நிறைய செடி வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். பாக்கி வந்து நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இது வந்து பின் சைடுல நான் வச்சிருக்கேன். நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சிருக்கோம் அந்த க்ரோ பேக்ல. அதோட பின் சைடுல வந்து மண்ணிலே தரையில வச்சிருக்கேன். எந்த உரங்களுமே நான் கொடுக்கல. சும்மா மண்ணை கிளறி விட்டு வச்சதுதான். ஆனா எப்படி பூத்து குலுங்குது பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து வேற கலர். அதோட கொஞ்சம் கலர் வந்து டிஃபரண்டா இருக்கும். இந்த பக்கெட்ல தான் நம்ம விதை போட்டுறோம். அதை வந்து மாத்தி நடாம கொஞ்சம் செடி விட்டுறேன். அதுலயும் வந்து பூ வச்சிருக்கு. இத நீங்களே பார்த்து ரசிக்கலாம்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. Thank you.